ஜியோ ஜூலை மாதம் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா? உங்களுக்கான பெஸ்ட்டு ஆஃபரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நான் வீடியோ பண்ணுறதுக்கான ரெண்டு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஜியோ, இன்னொன்று வந்து மொபிக்விக் ஆப். இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபஸ்ட்டில் இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லாஸ்ட்டு தான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் பார்த்து முடியாது. நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் சொல்லுபடியும் நம்ம சேனலை வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எனக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி ரீசார்ஜும் பண்ணிட்டேன், எனக்கு கேஷ்பேக்கும் வந்துருச்சு, ஒவ்வொன்றா சொல்கிறேன். எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த எனக்கு வந்த மெசேஜில் இருந்து தான். அந்த மெசேஜை காட்டுற பாருங்க, எனக்கு ஜியோவில் இருந்தே அனுப்பிச்சிருந்தாங்க, உங்கள் ரீசார்ஜ் முடிய போது ரீசார்ஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கேஷ்பேக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெசேஜை நல்லா பார்த்துங்க, இதுலேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட்டே ஆச்சு. எனக்கு வந்து ரீசார்ஜ் இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது, 8ஆம் தேதி எனக்கு முடிய போகுது. ஸோ ரீசார்ஜ் முடியறது முன்னாடி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம், உங்களுக்கு அது க்யூவில் தான் நிற்கும், நீங்கள் எப்போ வேணாலும் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துங்க, ரீசார்ஜ் யுவர் ஜியோ நம்பர், என்னோடய நம்பர் போட்டு டுடே அண்ட் மொபிக்விக் வித் 599 பிளான் போடுங்க. இங்கே பாருங்கள், எக்ஸிட்டிங் யூசர் கோடு ஜியோ சிபின்னு ஒரு கோடு போடணும். கோடு போட்டால் 100 கேஷ்பேக். இதுவே நியூ யூஸராக இருந்தீங்கன்னா என்ஜியோ 50 போட்டிங்கன்னா 50 ரூபாய் கேஷ்பேக். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு. ஸோ இதை கீழே இருக்கிற இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணி எல்லாமே பார்த்துட்டேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு, அதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், இப்போ பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் காட்டுறேன் பாருங்கள். மொபிக்விக் இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான், இதுலேயும் நல்லா பார்த்துங்க. பேமெண்ட் மேட் ஷுட் பி மொபிக்விக் யூபிஐயில் தான் பண்ணணும் பாருங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க ஜியோ சிபி, ஓகேங்களா? நான் ஆல்ரெடி எப்போத்துலேருந்து நான் மொபிக்விக் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கான கோடுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சிபின்னு யூஸ் பண்ணணும். 100 ரூபாய் கேஷ்பேக்கு, ஒரு தடவை தான் இது, மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பிளான் பார்த்தீங்கன்னா 149 ரூபாலேருந்து எந்த பிளான் வேணாலும், 585, 454, 600 இப்படி எந்த பிளான் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 31 ஜூலை வரைக்கும் இருக்குது இந்த ஆஃபரு, ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை இது தான். இதுக்கடுத்து ஒரு ஆஃபர்னு இருக்கும் என்ஜியோன்னு சொல்லிட்டு, இது வந்து புதுசாக நீங்கள் மொபைக்கு இப்போ தான் முத முதல்ல யூஸ் பண்ண போகிறீங்களா, அவங்களுக்கான ஆஃபர். அதில் வந்து 50 ரூபா தான் கேஷ்பேக். ஸோ மேக்ஸிமம் அது தேவையில்லை, பட் அடுத்ததில் இருக்கும். இதோ என்ஜியோ எப்படி யூஸ் பண்ணோம் அதுக்கான இதுவும் இங்கேயே போட்டிருக்கு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நல்லா படிச்சிங்க. நான் சொல்ல போகிறது ஜியோ சிபி தான். ஸோ என்ஜியோ 50 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ தான் முத முதல்ல யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ஜியோ 50 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லா பார்த்துங்க. அப்புறம் முக்கியமாக நீங்கள் கேஒய்சி முடிச்சிருக்கணும் மொபிக்விக் ஆப்பில். அப்படி கேஒய்சி முடிச்சிருந்தால் மட்டும்தான், கேஒய்சினா ஒன்றும் இல்லை, பேன் கார்டு நம்பரும் ஆதார் நம்பரும் கொடுப்பீங்க, கேஒய்சி முடிச்சிடும். அப்படி முடிஞ்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு கேஷ்பேக்கே வரும். நான் முடிச்சிட்டேன், நான் இப்போத்துலேருந்து கேஒய்சி யூஸ் பண்ணியிருந்தா இருக்கிறேன், மொபிக்விக்கும் இப்போத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க, எப்படி 100 ரூபா கேஷ்பேக் வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க, மொபிக்விக் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ் அதை கிளிக் பண்ணோடனே மொபைலானு கேட்கும், நம்ம மொபைல் தான் ரீசார்ஜ் பண்ண போகிறோம், மொபைலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்கும், உங்கள் மொபைல் நம்பர் ஜியோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணோடனே என்ன பிளான், 555, 444, என்ன பிளானோ அந்த பிளானை என்டர் பண்ணிங்கன்னா கீழே அதோட பிளான் டீடைல்ஸ் எல்லாமே காட்டுறோம், எத்தனை ஜிபி, எத்தனை நாள் வேலிட்டி, அது இது எல்லாமே. நான் 555 தான், ஸோ 555 என்டர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் வரும். நம்ம நம்பர் போட்டு நம்ம எவ்வளோ ரீசார்ஜ் கொடுத்தோமோ அது வந்துடும். கீழே வந்து அப்ளை ஏ கூப்பன் இருக்கும், ஸோ அப்ளை ஏ கூப்பன் நம்ம கொடுக்கணும். அப்ளை ஏ கூப்பன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே நிறைய கோடெலாம் காமிக்கும், பட் இந்த கோடு எதுவுமே கிடையாது. நம்ம தான் டைப் பண்ணணும், நம்ம கோடு இங்கே எங்கேயுமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜியோ சிபின்னு டைப் பண்ணுங்கள், இங்கே என்டர் கூப்பன் கோடுன்னு இருக்கல அங்கே வந்து டைப் பண்ணுங்கள் ஜியோ சிபி, ஓகேங்களா? ஜேஐஓ சிபி. அந்த மெசேஜில் பார்த்தீங்களா நான் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சிருப்பேன், வேணாலும் ஸ்பெல் பண்ணுறேன், ஜேஐஓ சிபி. அதை என்டர் பண்ணிட்டு அப்ளைன்னு கொடுங்க. அப்ளைன்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும், உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வரும்னு சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் என்டர் பண்ண உடனே இப்படி தான் வரும் உங்களுக்கு, அதையும் காமிச்சிடுறேன் எங்கே இருக்குது, வந்துருச்சு அதோ, ஓகே வந்துருச்சு. லாஸ்ட் இது இதோ வந்துருச்சு. ஓகே, ஜியோ சிபின்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அப்ளை கூப்பன் வருதுங்களா, இதெல்லாம் ஜியோ சிபின்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஆ ஓகே, இப்படி தான் நமக்கு வரணும். யூ வில் கெட், இந்த ஜியோ சிபி நீங்கள் டைப் பண்ண முடிச்சோடனே இப்படி வரணும் உங்களுக்கு. யூ வில் கெட் 100 கேஷ்பேக் வேலிட் ஃபார் கேஒய்சி யூசர்ஸ் ஒன்லி, ஓகேங்களா? இதுவும் எனக்கு வந்துருச்சு.
அடுத்த பேஜில் ஒன்றுமே இல்லை, பேமெண்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி எனக்கு ஒரு 40 ரூபா என்னோடய வாலெட்டில் இருந்தது, அந்த 40 ரூபா எனக்கு மைனஸ் பண்ணிட்டு ஸோ 555 தான் நான் பே பண்ணோம். அதாவது நான் 598 பிளான் சூஸ் பண்ணேன். எனக்கு 40 ரூபா போட்டு நான் 555 பே பண்ண போதும். நீங்கள் யூபிஐயில், நெட் பேங்கில், டெபிட் கார்டில் எதில் வேணாலும் பே பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஓகேங்களா, நான் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் கேஷ்பேக் வரும். இந்த லாஸ்ட்டாக ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறேன்ல, அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டிங்கன்னா, நான் பார்த்து இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜில் நல்லா பாருங்கள். அப்புறம் மொபிக்விக் வெப்சைட்லேயே நல்லா போய் பாருங்கள். இந்த மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும், உங்கள் பிளான் முடிய போதுன்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கும் வரும், ஜியோலேருந்து உங்களுக்கும் அனுப்புவாங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒத்து பாருங்கள், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க. இங்கிலீஷில் இதான் ஒன்று, எக்ஸிட்டிங் யூஸர் கூட ஜியோ சிபின்னு கூட்டு கெட் அப் டு த 100 கேஷ்பேக் ஓகேங்களா. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கன்னு சொன்னது இதுக்காக தான், கெட் அப் டு 100 கேஷ்பேக். அதிகபட்சம் உங்களுக்கு 100 ரூபா வரும், 20 ரூபா கூட வரும் ஓகேங்களா. 20 ரூபா வரலாம், 30 ரூபா வரலாம், 40 ரூபா தான், 50 ரூபா வரலாம், 100 வரலாம், அதிகபட்சம் 100 ரூபா வரைக்கும் வரும். ஏன் ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்தது கேஷ்பேக் 20 ரூபா தான். அதுக்காக தான் இந்த வீடியோவும் முக்கியமாக இந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறேன். ஸோ அதிகபட்சம் உங்களுக்கு 100 ரூபா வரலாம், அது 10 ரூபா வரலாம், 20 ரூபா வரலாம், 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, எவ்வளோ வேணாலும் வரலாம். கடைசியாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஏமாற்றமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கும் அந்த ஏமாற்றம் இருந்தது. அப்புறம் ஏன்டா நம்மளுக்கு 20 ரூபா தான் வந்தது, அவன் 100 ரூபா தானே சொல்லியிருந்தான் அப்படின்னு நல்லா போய் அந்த வார்த்தையெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, கெட் அப் டு 100 கேஷ்பேக். ஸோ அதிகபட்சம் ஃபிக்ஸ்டு கேஷ்பேக்னா தான் நம்மளுக்கு 100 வரும், இது கெட் அப் டு அதிகபட்சம் 100 ரூபா வரைக்கும் வரும். ஸோ 10, 20, 30 எவ்வளோ ஒன்றாலும் வரும் ஓகேங்களா. எனக்கு வந்து இது 20 ரூபா கேஷ்பேக்கு, அது ஆல்ரெடி என் வாலெட்லேயே இருக்கும். என் வாலெட்டை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருக்குது பாருங்க, இதுதான் எனக்கு வந்த கேஷ்பேக். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லோரும் ஏமாந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பட் இது ஒரு பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு தான். முக்கியமாக அந்த NGO 50 இருந்தது, அது வந்து நீங்கள் இப்போ தான் முதல்ல மொபிக்விக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ் ஆகும், ஏன்னா 50 ரூபா கேஷ்பேக் வரும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி மொபிக்விக் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் குறைஞ்சபட்சம் கேஷ்பேக் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வந்தே தரும். எனக்கு வந்து 20 ரூபா, உங்களுக்கு 30 ரூபா வரலாம், 40 ரூபா வரலாம், 50 ரூபா வரலாம், 60, 70, ஏன் 100 ரூபா கூட வரலாம், வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இதை தவிர வேறு எதனா கேஷ்பேக் ஆஃபர் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க தெரிஞ்சிட்டோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.